தென்காசி 7வது வார்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பள்ளி பட்டதாரி ஆசிரியை ஜபராணி வரவேற்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியை ஜானட் பொற்செல்வி அவர்கள் பள்ளி மேலாண்மை குழுவும் அதன் முக்கியத்துவமும் பற்றி விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினர். பள்ளி பட்டதாரி ஆசிரியர் மெய்யப்பன் பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினர்களும் அவர்களது கடமைகளும் பற்றி தொகுப்புரையாற்றினார். பெற்றோர்களும் மாணவர்கள் செயல்பாடும் என்ற விளக்க உரையை பள்ளியின் இடைநிலை ஆசிரியைகள் திருமதி விஜயகணி, திருமதி ஆண்டன் நிகழ்த்தினர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நகராட்சி சார்பாகவும் தனது சார்பாகவும் வழங்க ஆவலாக உள்ளதாக 29வது வார்டு நகர்மன்ற உறுப்பினரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான உயர்திரு சுப்பையா அவர்கள் தெரிவித்தார். வட்டார கல்வி அலுவலர்கள் திரு இளமுருகன், திரு சண்முக சுந்தர பாண்டியன் மற்றும் தென்காசி மாவட்ட உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு சீவலமுத்து ஆகியோர் பள்ளி மேலாண்மை குழு பற்றி விரிவான விளக்கங்கள் கூறி வாழ்த்துரை வழங்கினர். பெற்றோர் பிரதிநிதியாக உயர் திரு ஜெபா ஆனந்த் மற்றும் திருமதி இந்துமதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் தென்காசி நகர் மன்றம் 3வது வார்டு உறுப்பினர் திருமதி கல்பனா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் நடைபெற்றது. அகினி, திருக்குமரன், முகுந்தலிங்கம், முனீஸ்வரன், சக்தி விஸ்வதா போன்ற மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். நிறைவாக பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு திருமலை கொழுந்து அவர்கள் நன்றி கூறினார். நாட்டுப்பண்ணுடன் விழா நிறைவு பெற்றது. கூட்டத்தில் 154 மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழலை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தின் மூலமாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு வசதிகள், 2 ஆண்டுகளாக கொரோனா பிரச்சனையில கொஞ்சம் அப்படியே இருந்து எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்போ மற்ற எந்த விதமான இதுவுமே கொடுக்க முடியாம இப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய அரசு பணிகளையும் சரி மற்ற எல்லா வகையிலையும் பயன்படக்கூடிய வகையில வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அது நம்ம அரசு பள்ளியில இருந்து படிச்சு போறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இது இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கக்கூடியதுக்காக தான் இந்த அரசு பள்ளிகளுடைய நிலை அப்படியே மேம்படணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில இன்றைக்கு இந்த கல்வியாண்டுல எந்த தனியார் பள்ளியையும் விட ஒரு பிள்ளையாவது அதிகப்படியாக எல்லா பள்ளிகளையுமே மாணவர்கள் சேர்க்கை இருந்திருக்கு. இந்த பள்ளியில் மட்டும் நான் சொல்லல, இந்த பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பினால 2 மடங்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன வருஷத்துல கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 மடங்கு மாணவர்கள். ஏன்னா இந்த தலைமை ஆசிரியர் வந்து எங்ககிட்ட வந்து நான் சொல்றதுக்காக வைக்கப்படுறது இல்ல, ஏன்னா என்னை வந்து ரொம்ப கோபமாகவும் கடிஞ்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, என்னையும் தாண்டி போய் கூட தபால கொடுக்க சொல்லியிருந்தோம், எங்களுக்கு டீச்சர் பத்தல. ஏன்னா 300 பிள்ளைகளை நாங்க 6 டீச்சர் தான் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம், சிரமமா இருக்குது அப்படிங்கக்கூடிய எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அவங்க கொடுத்திருக்காங்க, நான் பேசினாலும் இந்த காலத்துல இந்த காலத்துல உடல இருந்தாலும் அதை வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியக்கூடிய அளவுக்கு எங்க கையில இல்லங்கிறதுனால அதை அவங்களுக்கு வந்து நான் செய்ய முடியலங்கிறது அவங்களுக்கும் தெரியும். சரி எப்படியாவது கிடைச்சிடாதா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் சிஓடிஓ எல்லாரையுமே கொஞ்சம் நானே பார்க்க சொன்னேன், கொடுத்துருந்தோம். ஆனா அதுவுமே இந்த கவுன்சிலிங் ஒர்க் முடியட்டோங்கிற மாதிரி ஒரு மாதிரி தள்ளிட்டு போனதுனால இந்த கல்வியாண்டு அப்படியே கடைசி வரைக்கும் வந்துருச்சு. இல்லைன்னா அதுக்கான சோர்ஸ் வந்து ரெமெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம், கொடுப்போம் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியருக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படியாவது கிடைச்சிருமா அப்படிங்கிறது. அடுத்து இந்த பள்ளியை பொறுத்த வரையில உங்களுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்கணும். அதாவது பொருளாதாரத்தை பத்தி நான் சொல்லல, நம்ம குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, அப்ப அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா அங்க எந்த கல்வி இருக்கு அதே கல்வி நம்மளுக்கு கிடைக்குதா, நம்ம குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்க, பக்கத்து பிள்ளைங்களும் எப்படி படிக்கிறாங்க, இது எப்படி படிக்கிறாங்க, ஷூ போட்டுட்டு போறாங்க, டைக்கெட் போறாங்க, பஸ்ல போறாங்க அப்படிங்கறது கணக்கு கிடையாது. அறிவு எங்க இருக்கு, அந்த குழந்தைகளுடைய அறிவு திறன் எங்க வளருது, அது 1 பைசா செலவு இல்லாமல் எங்க கிடைக்குது அப்படிங்கறத நீங்க பாருங்க. இலவசம் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து அதை வந்து தாழ்வா தரக்குறைவாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு வேணா அது மாதிரி வேணா இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஒருத்தர் வந்து சூட் டை இப்ப நானே கட்டிட்டு வர்றேன் அப்படிங்கறதுக்காக அந்த சேர் மேல ஏறி நின்று பேசினேன்னா நான் உயர்ந்தவன் அப்படின்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா உங்கள ஒருத்தராக என்னை நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு பெருமை. அந்த வகையில இந்த தலைமை ஆசிரியர் வந்து உங்கள ஒருத்தரா இருந்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லாமே
நல்ல கல்வியை கொடுக்கணும், நம்ம ஆசிரியர் மூலமாக தரமான கல்வி உண்மையிலேயே அந்த குழந்தைகள் வந்து சிறப்பாக வளரணும் அப்படிங்கக்கூடியது. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலே நிறைய பள்ளிக்கூடத்துக்கு கம்பேர் பண்ணும் போது அந்த அளவுக்கு சிரமப்பட்டு, ஏன்னா எல்லா டீச்சருமே அவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது தெரியும். அதுக்காக எந்த விதமான பங்களிப்புங்கிறது எப்படி அப்படின்னா, 10 ரூபாய் நீங்களும் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாலும் நானும் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா மனதார அந்த குழந்தைகளுக்கு அவங்க வந்து சாப்பாடா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் உணவு பூர்வமாக அவங்களுக்கு ஊட்டணும், அதுதான் அந்த சிறப்பு. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து எந்த மனநிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க இருந்து வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வருது, ஏன்னா ஒவ்வொரு வீட்டினுடைய சூழ்நிலைகளையும் வேறு வேறு விதத்துல இருக்கும். ஆனா ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒருங்கிணைச்சிட்டு நம்ம பேரண்ட் எல்லாம் வெளியில வாசலுக்கு வெளியில நின்றுவோம், உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் வீட்டை பத்தியோ பேரண்ட பத்தியோ தான் விளையாடக்கூடிய நிலைமைகளை பத்தியோ எதையுமே அது கவனத்துல கொள்ளாம பள்ளி ஒன்றே கவனத்துல ஏற்றுக்கொண்டு காலையில 9 மணிக்கு வருதுன்னா ஈவினிங் 4:10 வரைக்கும் அந்த ஆசிரியர் தான் தனக்கு முழு முதல் கடவுள், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகள் பிஞ்சு மனசு அதை வந்து அழகா அவங்க பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து எடுத்துட்டு வர்றாங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த வகையில நீங்க அவங்களுக்கு ரொம்ப உண்மையாவே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து பெருமைப்படுத்தி இது மூலியமாக நாங்க இந்த பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சிறப்பா பண்றோம் அப்படிங்கக்கூடியது இவங்க ஏற்கனவே நகராட்சி மற்ற இதுல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியை வந்து போதுமான இடவசதி இல்லை அப்படிங்கறத கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு ஏன்னா அதுவுமே ஒரு ஆலோசனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி பண்றது என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் நாங்களும் பேசியிருக்கோம். அதை கொஞ்சம் உட்கார்ந்து பேசி அதுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யணுங்கிறத எச்சம் மூலியமாகவும் அவங்கள்ட்டையும் பேசிட்டோம். அதை இப்ப அவங்க எப்படி செய்யலாங்கிறது, ஏன்னா இப்பதான் இந்த அரசியலோட இதுல வந்து வந்திருக்காங்கிறதுனால அடுத்து மற்ற இதெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது அடுத்து அவங்க ரெடி பண்ணி கலெக்டர் மூலியமாகவோ நகராட்சி மூலியமாகவோ அதற்கான இடங்களோ இல்ல கட்டடத்தினுடைய வசதியவோ ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இன்னும் மேல்மேலும் வளரும். உங்களுடைய பங்களிப்பாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தன் குழந்தை எல்லாருக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து பெருமையா இருக்கும், உயர்வா இருக்கும், சிறப்பா இருக்கும், அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா நம்ம பள்ளிக்கு அனுப்பின பிறகு நம்ம ஒரு குழந்தையும் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆசிரியர்கள் நினைக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைகள் இது மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாமே அந்த ஆசிரியர்கள்ட்ட நீங்க வந்து பங்களிப்பாக நீங்க சொல்லுங்க. அவங்க உங்களுடைய குழந்தைகளை எல்லாத்தையுமே அவங்க ஒரு வேவடைய செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி தருவாங்க. அதன் மூலமாக வளர்ச்சி பெறும்ன்றதான் இந்த பள்ளிக்குழுவினுடைய மேலாண்மை என்னுடைய இது. அடுத்து இதன் மூலமாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதும் அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த பள்ளிக்குழு மேலாண்மை அந்த 20 பேர் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பள்ளியில என்னென்ன செயல்படுத்த போறோம், இது எதை செயல்படுத்தி இருக்கோம் அப்படின்னா உங்கள் மத்தியில அவங்க பேசி அதையெல்லாம் உங்கள் கைதட்டத்தலோட ஒப்புதல் பெற்று அவர்கள் மேல கொடுப்பாங்க. ஏன்னா தனிப்பட்ட யாருமே எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுங்கிறத இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ஆணித்தரமான உயர்வான சிந்தனைங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறது. அடுத்து எதை எப்படி வச்சுக்கிட்டாலுமே அதனுடைய சூழ்நிலை எது கொண்டு வருது அப்படின்னா பிள்ளைங்களுடைய படிப்பு அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு அதுல பெற்றோர்களுடைய பங்களிப்பு தான் முக்கியம். ஏன்னா வீட்டுல அந்த குழந்தைகள் எப்படி பயன்படுது, இங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறதும் அதுல வரணும். அதே மாதிரி பாதுகாப்பு, ஏன்னா நம்ம பிள்ளைங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, பள்ளிக்கு எப்படி வர்றாங்க, வந்துட்டு போற இடங்கள்ல ஏதாவது இடர்பாடுகள் வந்ததுதா, அது எல்லாமே இந்த பள்ளி மேலாண்மை குழுவுல விவாதிக்கப்படக்கூடிய ஒண்ணு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை 3வது வகுப்பு குழந்தையா இருந்தாலும் சரி, 8வது வகுப்பு குழந்தையா இருந்தாலும் சரி, பையனோ பொண்ணோ பேரண்ட்கிட்ட சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய சில விஷயங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, இல்ல பேரண்ட்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பேரண்ட் ஆசிரியர்கிட்ட சொல்லி அதையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமாக இதை வச்சுக்கணும். இண்டிவிஜுவலா நான் சொல்லல, அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கலாம். ஒரு குழந்தையும் பேசுவதற்கு தயங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை எல்லாமே சாதாரணமா படிச்சிருக்கும், அதை வெளியே சொல்ல தெரியாது. நான் எழுதும் எழுதியிருக்கிற விஷயங்களை ஓபனா பேச முடியாது.
உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்களும் அந்த குழந்தைகிட்ட இருந்து பேசணும் அப்படின்னா நீங்க முதல்ல பெற்றோர்கள் அந்த குழந்தைகிட்ட பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைகிட்ட ஒரு பெற்றோர் எவ்வளவு நேரம் பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு அரை மணி நேரம் இல்ல இல்ல சாப்பிட்டியா இல்ல ஒரு வார்த்தை போதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். உங்க குழந்தைகிட்ட சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், அந்த குழந்தை உங்களை பார்த்து அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். மத்த எந்த விஷயத்தையும் விட்டுருங்க, மத்த படிக்கிறத பத்தியோ மத்த எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை அது உங்கள்கிட்ட கேட்டா உங்களுக்கு எவ்வளவு மனசு சந்தோஷப்படும், நீங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டா அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படும். அப்ப நீ என்ன படிச்ச ஏது படிச்ச அப்படின்னு அந்த பிள்ளைய ஸ்கூலை கொடுத்து திரும்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். மனசளவுல சும்மா லேச ஆரம்பிச்சு விடுங்க, அது தானா தூண்டுகோல் திரி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கக்கூடியதான். அதாவது அந்த குழந்தைக்கு நீங்க வந்து சும்மா விளையாடு, தூக்கம் வரதா தூங்கு, எதுனாலும் பிரச்சனையே கிடையாது. 24 மணி நேரம் புத்தகத்தை வச்சு வச்சுட்டு இருக்கிறதுனால எந்த இதையும் நம்ம வந்து தலைக்குள்ளார மண்டையில வந்து புகுத்தி விட முடியாது, சரிதானுங்களா? அப்போ நம்ம அந்த குழந்தைகிட நீங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஊசியை கொண்டு பலூன்ல குத்தினோம்னா பலூன் டொமுன்னு உடஞ்சிடும். அப்போ நம்ம குழந்தை, அப்ப நம்ம தான் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்ப நீங்க அந்த குழந்தைகளுடைய மனத்தை அறியக்கூடிய விஷயங்கள், வீட்டுல இருக்கக்கூடிய டைம்கள், டிவி பாக்குறோம், வெளியில வேலைக்கு போயிடுறோம், எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, தூங்குறோம், பிள்ளைங்களோடவே இருந்து பழகுங்க. ஒரு அரை மணி நேரமோ 5 நிமிஷமோ அந்த பிள்ளைங்களோட இருங்க. நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, ஒரு குழந்தை இப்ப லாஸ்ட் வீக்ல ஒரு வாட்ஸ்அப்ல வந்த செய்தி, ஒரு பையன் அவங்க அப்பா வந்து தொழில் பிசினஸ்ல இருக்கிறாரு, மாதத்திற்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, ஆனா வீட்டுல வந்து எந்த விதமான இதுவும் பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனவுடனே வீட்டுல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்காரு. அப்பவும் போன்ல பேசிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பேசுறேன் போனோடனே அவரு அந்த குழந்தை வந்து ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு எவ்வளவுப்பா வருமானம் கிடைக்கும், எனக்கு வந்து 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அவர் பேரண்ட் சொல்றாரு. உடனே தான் சேமிச்சு வச்சிருக்கிற அப்பாவோ அம்மாவோ கொடுத்த பணத்தை எடுத்து இருந்தாங்கப்பா இதை வச்சுக்கோங்க, எனக்காக ஒரு மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த குழந்தை அப்பாட்ட கேட்கிற மாதிரி ஒரு தகவல் செய்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த குழந்தை வந்து எதுக்காக இயங்குகிறது, எந்த விஷயத்தை அது உள்வாங்குகிறது அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நீங்க பேரண்டா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க அந்த குழந்தைய புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம வந்து அந்த குழந்தைகிட்ட ஈர்ப்பா இருக்கிறோம், நாம எந்த குழந்தைகிட்ட ஈர்ப்பா இல்லைன்னு சொல்லல சார். நான் அது 12 வயசு ஆயிடுச்சு சார், இன்னும் நான் சாப்பாட வாயில எடுத்து ஊட்டினா தான் சார் சாப்பிடுது, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது சார், இருக்கு இல்லன்னு சொல்லல. ஆனாலும் அது எந்த அளவுக்கு மனதளவுக்கு அது ஈடுபாடோட செய்யுது அப்படிங்கக்கூடிய இதை சின்ன சின்ன விஷயங்களை நீங்க முன்னிறுத்தி அதை வந்து ஆசிரியர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து அதை வந்து உயர்வாக கொண்டுட்டு வரும் பொழுதுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிள்ளைகள் மனசுல கொண்டுட்டு வர முடியும். மனசு திருப்தியாக இருந்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உடனடியாக அந்த குழந்தை ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல குழந்தையாக, சிறந்த குழந்தையாக வளருவதற்கு வாய்ப்புடையதாக இந்த மேலாண்மை குழு பயன்படணும் அப்படிங்கிறது தான். உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க நிறைய கத்துக்கிறீங்க. இந்த ஈவினிங் கிளாஸ் இல்லந்தேடி கல்வின்னு ஒண்ணு போட்டு நம்ம மாணவர்கள் அரசு பள்ளியில் மாணவர்கள் எல்லாருமே அதில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு, பள்ளிக்கூடத்துல தான் அவன் படிக்கிறானே, வீட்டிலையும் போய் இன்னொருத்தர போய் உட்கார்ந்து இருக்கணுமா, அப்படி கிடையாது. அந்த ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இன்னொரு புதுசா ஒருத்தங்கள்ட்ட போய் அடாப்ட் ஆகும் பொழுது அது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடியதுதான். நீங்களோ டீச்சர்ஸோ அதை வந்து வேறுபடுத்தலை.